இருக்கா இல்லையா? சரி, அரசு பள்ளியில் நடந்த அடிதடியில் தலைமை ஆசிரியை கையை கடித்ததோடு தங்க சங்கிலியையும் பறித்து வைத்துக் கொண்டு கொடுக்க மறுத்த கோபம் குறையாத வேதியியல் டீச்சர் ஸ்டெல்லா ஞான செல்வி இவர்தான். மேடம் சொல்லி சொல்றேன் இல்ல, அவங்க செயின் உங்ககிட்ட இருக்கா இல்லையா? சரி, கையில் கடி வாங்கியதால் கண்ணீர் விட்டு கதரும் நிலைக்கு தள்ளப்பட்டார் தலைமை ஆசிரியை ரத்ன ஜெயந்தி. நெல்லை மாவட்டம் கணபதி சமுத்திரம் அரசு மேல்நிலைப்பள்ளியில் வேதியியல் ஆசிரியையாக பணிபுரிந்து வரும் ஸ்டெல்லா ஞான செல்வி என்பவர் மாணவ மாணவிகளிடம் கண்டிப்புடன் நடந்து கொள்வது வழக்கம் என்று கூறப்படுகிறது. அந்த வகையில் வகுப்பறையில் பேசிக் கொண்டிருந்த மாணவன் மாணவியை ஆபாச வார்த்தைகளால் விளாசி எடுத்துள்ளார். இதனால் கலங்கி கண்ணீர் விட்ட மாணவியிடம் தான் திட்டியது குறித்து வீட்டில் தெரிவித்தார். தான் தற்கொலை செய்து கொள்வேன் என்று மிரட்டி அனுப்பியுள்ளார். இதனை அந்த மாணவி வீட்டில் சொல்ல அவரது பெற்றோர் பள்ளிக்கு வந்து வேதியியல் ஆசிரியையின் ஆபாச அர்ச்சனை குறித்தும் பிளாக்மெயில் குறித்தும் தலைமை ஆசிரியை ரத்ன ஜெயந்தியிடம் புகார் தெரிவித்து சென்றதாக கூறப்படுகிறது. ஏற்கனவே வேதியியல் ஆசிரியை மீது பல புகார்கள் நிலுவையில் உள்ள நிலையில் புதிதாக வந்த புகாரையும் சேர்த்து விசாரித்த ரத்ன ஜெயந்தி மாணவிகளிடம் ஏன் ஆபாசமாக பேசுகிறீர்கள் என்று சத்தம் போட்டுள்ளார். அடுத்த நொடிய ஆவேசமான வேதியியல் ஆசிரியை தலைமை ஆசிரியையுடன் சரிக்கு சமமாக மல்லுக்கு நின்றதாக கூறப்படுகிறது. வாக்குவாதம் முற்றி தலைமை ஆசிரியையின் கையை பிடித்து கடித்து வைத்த வேதியியல் ஆசிரியை தங்க சங்கிலியையும் பறித்து வைத்துக் கொண்டதாக கூறப்படுகிறது. தலைமை ஆசிரியையின் அலறல் சத்தம் கேட்டு சக ஆசிரியர்கள் ஓடி வந்து இருவரையும் விலக்கிவிட்டதாக கூறப்படுகிறது. தலைமை ஆசிரியை பலியால் கண்ணீர் விட்டு கதறி அழுதார். தகவல் அறிந்து விரைந்து வந்த போலீசாரிடம் தன்னை 3 வருடமாக தலைமை ஆசிரியை டார்ச்சர் செய்ததால் கடித்து வைத்ததாக வேதியியல் ஆசிரியை ஒப்புதல் வாக்கு மூலம் அளித்தார். அவங்க என்ன 3 வருஷமா தொடர்ந்து டார்ச்சர் பண்றாங்க. 3 வருஷமா தொடர்ந்து ஸ்டூடெண்ட்ஸ் முன்னாடி அவமானம் பண்றாங்க. பிள்ளைங்க முன்னாடி பெற்றோர்கிட்ட பொய் சொல்லிட்டு சாட்டை எழுதி வாங்குறாங்க. அவங்க பெற்றோர் சொல்றத என்ன கூப்பிட்டு என்ன ஏதுன்னு விசாரிக்க கிடையாது. இல்லாத பொல்லாத குற்ற சாட்டெல்லாம் அவங்க பையனை நான் நேர்ல பார்த்தது கிடையாது, அவங்க சொன்னது கிடையாது. சரியா, அப்படி எல்லாம் என்னெல்லாமோ சொல்லி அதுல லெட்டர்ல எழுதிட்டு அப்போ இல்லாத போலீஸ் போட்ட சட்டம் நான் பதில் சொல்ல முடியாது. நான் இதை நம்புறேன், இறைவன் நான் நம்புறேன். அதனால நான் போலீஸுக்கு போகிறேன், ஜெயிலுக்கு போகிறேன். இதையடுத்து வேதியியல் ஆசிரியை மீது 6 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. ஆசிரியைகளுக்கிடையே பள்ளியில் மாணவர்கள் முன்னிலையில் நடந்த இந்த சண்டை குறித்து முதன்மை கல்வி அலுவலர் விசாரணை நடத்தினார். மாணவ மாணவிகளுக்கு நல்ல வழிகாட்டியாக இருக்க வேண்டிய ஆசிரியைகளை ஒருவர் மீது ஒருவருக்குள்ள காழ்ப்புணர்ச்சியால் குழாயடி சண்டையில் ஈடுபட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பாலிமர் செய்திகளுக்காக நெல்லை செய்தியாளர் முத்துக்குமார சுவாமி.